அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024 ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18 1/5/2024 தேய்பிரை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோல். இந்த கோல் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோல் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9:50 ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆகும். மேலும் பிரம்ம தேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரித்தியாகவும் கொள்பவர். தனகாரகன் சந்ததி அறிவுக்கு அதிபதி வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மையடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று சனி பகவானை ராசிநாதனாகவும் அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு தனம் குடும்பஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 3 இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து கௌரவ பங்கம், காரிய தாமதம், வருமானத்தில் குறைவு, பணவரத்தில் தாமதம் ஆகியவற்றை தந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 4 இடமான வீடு, வாகனம் மற்றும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் இருந்து குரு தரும் பலனை விட அவர் பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். வீடு வாங்குவது, புதுப்பிப்பது போன்றவற்றின் மூலம் செலவு ஏற்பட்டாலும் அதனால் நன்மை உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் ஏற்படும். தாயின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். அதே நேரத்தில் அவரது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. அடுத்தவரை நம்பி நகை, பணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை ஒப்படைப்பது, அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிட்டு ஆலோசனை கூறுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் சாதகமான பலன் வரும். வீண் கவலை, மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக ஓட்டிச் செல்வது நல்லது. பயணங்களின் போது கூடுதல் கவனம் நன்மை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 8 இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாமதமானாலும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். அதே போன்று நீங்கள் வாங்கிய கடனையும் திரும்ப செலுத்த முற்படுவீர்கள். இன்சூரன்ஸ் தொடர்பான பணிகளில் இருந்த தாமதம் நீங்கும். உங்கள் ராசியில் இருந்து 10 இடத்தின் மீது குரு பார்வை பதிவதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் மேன்மையடையும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் குறையும். சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். பிறருடன் பழகும் போது சுய கட்டுப்பாட்டுடன் பழகுவது நல்லது. முதலீடுகள் செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் நன்கு ஆலோசித்து செய்வது நன்மை தரும். பிறரை அதிகாரம் செய்யும்
அளவிற்கு அந்தஸ்து உயரும். உங்கள் ராசியில் இருந்து 12 இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மனக்கவலைகள் குழப்பம் நீங்கி நிம்மதியான உறக்கம் வரும். வீண் செலவுகள் குறைந்து சுப செலவுகள் கூடும். மூதாதையர் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் முடிவுக்கு வரக்கூடும். எதிரிகளை பற்றிய பயம் நீங்கும். முன்கோபம் குறையும். அடுத்தவர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். விளையாடு செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசி ரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு ஆகையால் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் நல்ல பலனை தருவார். மேலும் தொழில் வியாபாரத்திற்காக நிதிநிலையை சமாளிக்க கடன் வாங்கினால் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நன்மை தரும். குடும்பத்தினருடன் விட்டுக் கொடுத்து செல்வது மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதில் இருந்த தலை தாமதங்கள் நீங்கும். பாக்கி வசூல் திருப்திகரமாக இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் கூடுதல் கவனம் நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக பணிபுரிய வேண்டியிருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் திடீர் செலவுகள் வரலாம். சுப செலவுகளும் உண்டாகும். பொருளாதார நிலை உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். மாணவர்களுக்கு தொடக்க கல்வி கற்பவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். வகுப்பறையில் கவனத்தை சிதறவிடாமல் ஆசிரியர் நடத்துவதை கவனிப்பது வெற்றிக்கு உதவும். உயர்கல்வி கற்பவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது நல்லது. ஆசிரியர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவை மிகவும் கவனமாக செய்வதன் மூலம் நன்மை நடக்கும். மேலும் இந்த கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடும். திருமணத்திற்காக எடுக்கும் முயற்சிகளில் தாமதப்போக்கு காணப்படலாம். வரன்கள் வந்தாலும் அவை உடனடியாக முடியாத நிலை ஏற்படுவதுடன் கூடுதல் முயற்சிகளும் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளிநாடு செல்வது மூலம் அனுகூலம் உண்டாகும். கல்வி கற்பது சுற்றுலா போன்ற வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகள் தாமதமாகலாம். பயணத்தின் போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கை வளம் பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.